कृष्णचित्त कुलोद्भूतम कैंगर्य निरतम गुरुम श्रीनिवासार्य सत्पुत्रम सौम्यनारायणम भजे। सौम्यनारायणम वंदे सर्वदा शांतरूपिणम अस्मत्कुलगुरुम पूज्यम श्री श्वेतगिरिवासिनम अस्मद्गुरुभ्यो नमः। अन्पार्ंद मकर राशि नेयर्गले, इंद मकर राशि की इयल्बान उत्तराडम तिरुवोणम अविट्टम इंद मूण नक्षत्रंगलुक्कु इंद मकर राशियिल इरुक्कुरांग। திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஏற்றமடையுது. ரொம்ப இவங்க என்ன ஒரு பெரிய விஷயம், இது வந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தக்கூடிய விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிடக்கூடிய ஒரு விஷயம் ஈஸியா முடிய போகுது. அதே மாதிரி மாணவர்கள் ரொம்ப ஈஸியா படிச்சு ஜெயிச்சிருவாங்க, தேர்வுல வந்து ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய வருஷமாக இருக்குது. சனி பகவான் வந்து இந்த வருஷம் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கார். அதாவது மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இந்த வருஷம் பூரா இருக்கிறார். அதுக்கப்புறம் மார்கழி மாதம் வந்து கும்பத்துலேருந்து மீனராசிக்கு போக போகிறார். எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ரொம்ப சாதகமாக தான் இருக்க போகிறார். சனி பகவானாலேயும் குரு பகவானாலேயும் இவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சியும் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் அமையப்போகுது. ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை கடந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி தொழிலில் ஏற்பாடு செய்கிறவங்களுக்கு இந்த தொழில் முன்னேற்றம் ரொம்ப அபாரமாக இருக்கும். அதாவது இந்த எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லக்கூடிய கடலை, அதே மாதிரி எல் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. அதே மாதிரி நல்ல ஒரு ஏற்றமுடைய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சிலிருந்து இருக்கக்கூடிய உற்பத்தி ரொம்ப அபாரமாக இருக்க போகுது. ரொம்ப என்னென்ன அவங்க கஷ்டமாக இருக்க போக நினச்சதெல்லாம் வந்து இவங்க ஈஸியாக செஞ்சு காமிச்சிருவாங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வயோதிகர்கள், அதே மாதிரி விவாகத்துக்காக கல்யாணத்துக்காக என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஈஸியாக கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கேட்குறவங்களுக்கு ஈஸியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து என்ன செய்யணும்னா, மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு, அதாவது ஒன்றா காலையிலையோ இல்லை மத்தியானமோ இல்லை இரவோ ஏதோ ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு மூன்று நேரம் திரவாகாரம் எடுத்து விரதம் இருந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து வரக்கூடிய ரெண்டு ஏகாதசியிலையும் விரதம் இருந்து செஞ்சுட்டு வரலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து அதிபதியாக வர்றாரு. சனி பகவானுக்கு பரமேஸ்வரன் சாட்சாத் பரமேஸ்வரன் சிவபெருமானாகப்பட்டவர் முழு முதற் கடவுளாக வரக்கூடியவர். அதனால சிவபெருமான வழிபாட்டு வர்றது பிரதோஷ வழிபாட்டில் வந்து பிரதோஷத்தில் வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வந்து சேவிச்சுட்டு வந்தால் இந்த திருவோணத்தில் திருவோண விரதம் இருக்கலாம், ஏகாதசி விரதம் இருக்கலாம், இந்த ரெண்டு நாள்லேயும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் இவங்க வந்து ரொம்ப ஜெயிச்சு எல்லா விதத்திலையும் எல்லா விதமான செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த எல்லா விதமான திரைத்துறையினர், வியாபாரிகள், மாணவர்கள், அதே மாதிரி வயோதிகள், உடல்நிலை உபாதையுடையவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப ஏற்றமுடையதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.